திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே திரைத்துறையில் இருந்தவர். நான் இப்ப கூட சமீபத்தில் தம்பி படம் பார்த்து வியந்துதான் போனேன். அப்ப அவரும் திரைத்துறையில் இன்னைக்கும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. சொல்றேன், நான் பதில் சொல்றேன், அதுக்கு ஸ்டாலின் படத்தை நடிச்சிருக்காரு, திருநாக்கோச்சி படத்தை நடிச்சிருக்காரு, திருமாவளம் படத்தை நடிச்சிருக்காரு, இவங்களுக்கெல்லாம் படம் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா படம் வந்து முகமா திரு சீமான் அவர்கள் இணையாக இயக்கம் செஞ்சிருக்கிறாங்க. நடிப்பு துறையில் நாலு படம் அவர் பசும்பொன், தம்பி, ஒரு நாலு படம் சொல்லுங்க நடிச்ச படம். தம்பி படத்தில் அவர் இயக்குனர். நாலு படம் சொல்லுங்களா, யோசிச்சு ஒரு அஞ்சாறு படம் சொல்லுங்க. ஒரு நீங்கள் அறியப்பட்ட உடைகளை தான் சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது, எங்கள் கட்சியாளர் கட்டம் முடிப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் அண்ணனை வந்து படங்களில் பார்த்துட்டு வரலை. நாங்கள் வந்து மார்க்சிய மேடைகளில், பிரியாரிய மேடைகளில் எங்கள் அண்ணன் முன் வச்ச கழுத்து பிடிக்குது. போய் பின்னோக்கி பார்க்குறப்ப யாரும் பார்க்குறப்ப எங்கள் அண்ணன் எக்கூட இருந்தாங்கிறதே அப்போ தெரியுது. அப்போ எங்கள் அண்ணன் என்ன படம் எழுதியிருக்காங்க, எங்கள் அண்ணனோட படங்கிறதே அப்போ தான் தெரியுது. நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து ரசிகா பூஷர் அல்ல, அவர் எங்கள் அண்ணன் எங்களை அரசியல்படுத்திய ஒரு தலைவனாக அப்படி பார்த்தா போய் சந்தமே உடைய அவங்களோட ஒப்பிடுவதே அபத்தமானது. இப்போ ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், அரசியலுக்கு அவங்களுக்குமான தொடர்பு என்ன இருந்திருக்குது? ஒன்றுமே இல்லையே, ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து தொடர்ச்சியாக 15 ஆண்டு 20 ஆண்டாக மக்கள் காலத்தில் பேசி போராடி இதுக்காக சிறைப்படுத்தப்பட்டு 2 முறை தேசிய பாதுகாட்டம் உள்ளே போய் 7-8 மாதத்துக்கு மேலே சிலை கடந்து வாடி அப்படி மக்களுக்காக போராடி வந்திருக்காரு. அவருக்கு சினிமா ஒரு தொழில்தானே உடைய சினிமா முகம் இல்லை, அவருக்கு முகம் வந்து மக்களுக்காக களத்து நின்ற போராளி என்பது தான் முகம். அதனால தான் கொண்டாடப்பட்டார். அவர் வந்து திரைப்படத்தை நடிச்சிட்டாங்கன்னு தான் கொண்டாடப்படலை. இது முதல் விஷயம். இதில் ரஜினியை தகுதிப்படுத்திட்டு வரணும், நீங்கள் விஜய் தகுதிப்படுத்திட்டு வரணும்னா தகுதியை நிர்ணயிக்கிறது சீமானோ எடுமானோ கார்த்திகோ, யார் நிர்ணயம் செய்யலாம்? யார் சொன்னாலும் கேள்வி கேட்பீங்க, யார் நீங்க சொல்லலாமா, நீங்க சொல்லலாமா, தகுதி நிர்ணயம் செய்யணும். மக்கள் யார்? மக்கள் முடிவு செய்யறது தான். மக்கள் அவங்க மக்கள் விருப்பப்பட்ட ஓட்டு போட போறாங்க. மக்கள் எப்ப முடிவு? மக்கள் தான் வாக்கு காசை வாங்கிட்டு வாக்கு போட்டுறானே. மக்கள் வந்து இங்க தான் அரசியல்படுத்தப்படலையே. மக்கள் தான் அறியாமல் இருக்கானே. மக்கள் தான் இங்க அப்பாவிகளா இருக்கானே. மக்கள் என்ன செய்ய முடியும்? மக்கள்லாம் முட்டாள்னு சொல்றாங்க. மக்கள் முட்டாள் இல்ல, மக்கள் அரசியல் புரிதல் இல்ல மக்களுக்கு. இதார்த்த தானே, வாக்கு காசு தர வர ஒருத்தன் நாளைக்கு கொள்ளடிக்க போறாங்கிற புரிதலே மக்களுக்கு இல்லையே. இங்கே வந்து பழச்சார் கடையை விட மதுபான கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ பெரும்பான்மை மக்கள் மதுபான கடைக்கு போகிறாங்கிறதுனால சரியாயிடுமா? அப்படி இல்லை, நமக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது. இந்த மண்ணின் மக்கள்ங்கிற வகையில், குடிமகனுங்கிற வகையில் நமக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை அடிப்படையில் ஒரு நல்ல அரசியல் மலரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து நாம் தமிழக கட்சியாக அழுதும் இல்லை, எங்களை விட தூய்மையான ஆட்சியை இதே போல் சிறந்த திட்டங்களை முன் வச்சு, சிறந்த முழக்கங்களை முன் வச்சு, மக்களை அரசியல்படுத்தி சிறந்த தத்துவங்களை கொண்டு அவங்க வந்தால் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். நாங்கள் இது பண்ணலை. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வாக்கு அரசியலுக்காக எந்த வேலையும் செய்யலை. வாக்கை நோக்கி அரசியல் நாங்கள் செய்யவே இல்லை. நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம் அரசியல். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஆணுக்கு இணையாக பெண்களை 117 தொகுதியில் களம் இருக்குது. இப்போ கட்சி 2019 இறக்கணும். இதனால் பெண்கள்லாம் ஓட்டு போட்டுவாங்க நினைக்கிறோமா? பொது தொகுதியில் வந்து ஆதித்தமிழர்களை வாக்கு நாங்கள் வேட்பாளர் எடுத்தோம், அதுக்காக ஆதித்தமிழர்கள்லாம் ஓட்டு போட்டுவாங்கன்னு செய்கிறோமா? திருநங்கையாக்க தேவியர்களை ஜெயலலிதாவை எடுத்து நிறுத்தணும், திருநங்கையெல்லாம் ஓட்டு போட்டுவாங்க எதுவுமே கிடையாது. நாவிதர்கள் நிறுத்தணும், சலவை தொழிலாளிகள் நிறுத்தணும், புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை, இதெல்லாம் வாக்குகா இல்லை, சமூக நீதி, சமூக கடமை. நாங்கள் செய்கிற அரசியலில் வெற்றி தோல்வி வாக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் வந்து ஒரு முன்னுதாரணமான அரசியல் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. எங்கள் தாத்தங்கள், எங்கள் முன்னோர்கள் மாபோசியும் சீபா ஆயித்தாரும் அன்றைக்கு திராவிட இயக்கங்களில் கரைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி கரைஞ்சு போக விரும்பலை. நாங்கள் வந்து வாக்கு விழுக்காட்டை பற்றி கவலைப்படாமல் தனித்தான் இருப்போம். இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் நாங்கள் தனிச்சிருப்போம். ஏன்னா காலங்காலமாக எங்கள் முன்னோர்களும் சரி, இதுக்கு முடிவு அரசியல் பண்ணவங்களும் சரி, மாறி மாறி பேசி, இந்த பக்கம் அந்த பக்கம் பேசி, மாறி மாறி கூட்டணி வச்சு அவங்க அப்படி கரைஞ்சு போனதால் அவங்க செஞ்ச அந்த சுயநல அரசியலை பார்த்து என் மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கான். அரசினாலே திருச்சி ஓடுறான். அப்போ அதே போல் ஒரு அரசியலை, இழிவான அரசியலை அங்கே செய்ய முற்படலை. அப்போ நாங்கள் தனித்துவமாக நிற்க நினைக்கிறோம், எங்கள் தத்துவங்களை நினைக்கிறோம். தத்துவத்தின் பால் ஈர்க்கப்பட்ட, எங்கள் செயல் திட்டங்கள் பால் ஈர்க்கப்பட்ட இளையோர் கூட்டம், தமிழ் சமூக மக்கள் எங்களை வாக்கு செலுத்திட்டுங்கிறோம். அப்போ இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து நீங்களே கேட்டிருந்தீங்க, சீமான் நடித்த படங்கள் அல்லது இயக்கிய படங்கள் சொல்லுங்கள், நம்மளால் வரிசைப்படுத்தி சொல்ல முடியல. ஒருவேளை அதில் சீமான் அவர்கள் பிரசித்தி பெற்றவராக மாறி இருந்தால், அதில் மிகப்பெரிய ஒரு அளவில் புகழை எட்டி இருந்தால், அதன் மூலமாக அவர் ரசிகர்கள் கூட்டம் வந்திருக்கலாம் இல்லையா? வராததன் காரணமாக அரசியலுக்கு வந்தார் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது அது மூலமாக ரசிக மன்றத்துக்களை கட்டி அந்த ரசிக மன்றத்தை கொண்டு எங்கள் அண்ணன் கட்சி விடுங்கினாரா? ரசிக மன்றம்னு எங்கள் அண்ணனுக்கு இருக்காங்க ஆகுது? அப்படியே கிடையாது. அவர் அதில் சாதிக்க முடியல, அதனால தான் அவர் இந்த பக்கம் இருக்கிறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கா? அது ஒரு சப்பையத்தனமான வாதம், ஒரு ஒரு ஒன்றுமில்லாத உப்பு சப்பில்லாத வாதம். நாங்கள் அது தேவையே இல்லைங்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி இல்லை, ரஜினிகாந்த் எழுத்து இன்றைக்கி பேசுகிறாங்க அண்ணன், 2008 பேசியிருக்காரு, 2008 பேசியிருக்காரு, தொடர்ச்சியாக பேசுகிறாரு. திரைத்துறையில் இருக்கிறப்போ அப்போதே இந்த வந்து இந்த ரசிக மனப்பான்மையை உடச்சி பேசியிருக்காரு. பேச வேண்டியது கடமைங்க, அது பேசினா அது வரும், இது வரும், வாக்கு வரும், வாக்கு வராது, அதெல்லாம் கவலையே கிடையாது. இதே சீமான் தான் சொல்றாரு அண்ணாவுக்கு, எம்ஜிஆர் அண்ணனுக்கு சிம்பு அவர்களை பேசுறவர் சீமான் தானே பேசிருக்காங்க.
முதல்ல சொன்னீங்க பாருங்க, நீங்க நீங்க மேற்கோள் காட்டீங்க பாருங்க. அதே போல ஒரு ஊடகமா வலிமைக்க ஊடகமா இருக்கணும் என்பது போல அந்த இடத்துல வந்து அண்ணாவுக்கு எம்ஜிஆர் அண்ணாவோட கொள்கைகளை கோட்பாடுகளை எம்ஜிஆர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எப்படி துணை புரிஞ்சாரோ அதே போல சிம்பு இருப்பார் நம்பிக்கை சொன்னார். ஒழிய சிம்பு கொண்டாந்து நாங்கள் அதிகாரத்தில் வைப்போம், சிம்பு வந்து அரசியலுக்கு எழுப்போம் அப்படி நாங்கள் சொல்லுவோம். அவர் தேவைக்காக நடிகர்களை பயன்படுத்திக்கலாம், தேவைக்காக பயன்படுத்திக்கிறதுக்காக அந்த பிரபல நடிகர்களுடைய ரசிகர்களை தங்களுடைய வாக்காக மாற்றுவதற்காக பயன்படுத்தி. யார் ரசிகர்கள் எனக்கு வாக்கு போட்டாங்க, யார் ரசிகர்கள் நாங்கள் போய் ஆதரவு கட்டோம். நீங்க சொல்றது போல ஆதரிச்சு பேசுறீங்களே, தம்பி விஜய்னு சொல்றீங்க, ரத்த பாசங்கிறீங்க, தம்பி சிம்புன்னு சொல்லுவீங்க போது அப்ப அந்த ரசிகர்களுக்கு ஓகே நம்ம தலைவர் பேசுறாருன்னு சொல்லி உங்க பக்கம் வாக்குக்கு போட மாட்டாங்களா? அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நாங்க இப்ப அப்படி பார்த்தா நீங்க சொல்ற அந்த அளவு கோடி கோல்படி வச்சு பார்த்தா நாங்க இந்த விஜய் பத்தி பேசிக்க தேவையில்லையே. விஜய் வந்திருக்காது, நாங்க தான் சொல்றேன் வாக்கு கணக்கிட்டு நாங்க வேலையே செய்யல. அந்த இடத்துல வந்து இப்போ அண்ணா கூட சொன்னார், அதாவது என்னிடம் வந்து சென்சார் இல்லாமல் ஒரு படம் எடுக்க அனுமதி கிடைக்கப்பட்டால் நான் திராவிட நாட்டை அடைந்து காட்டுவேன்னார். அந்த அளவுக்கு வலிமிக்க ஆயுதமாக ஊடகத்தை பார்த்தார். அந்த அளவில் எங்கள் அண்ணனோட கொள்கைகளை கோட்பாடுகளை திரைமொழியில் அறியப்பட்ட நடிகராக சிம்பு இருப்பதால் அவர் கொண்டு போய் சிறப்பார் சிறப்பார் என்பதால் அப்படி சொன்னார் அண்ணன். மற்றபடி வந்து இந்த திரை கவர்ச்சிக்கும் இந்த ரசிக மனப்பான்மைக்கும் இந்த அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் குழந்தைகள் எந்த கொடுக்குற அந்த நாட்டில் பால விஷயம் செய்கிறதுக்கும் வன்மையான கண்டனங்களை எதிர்ப்பை தொடர்ச்சியாக பதிவு பண்ணி வர்றோம். இந்த ரசிக மனப்பான்மையை முற்றுமுழுதாக நொறுக்கிறோம். இங்கே கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி மோகலால் இருக்காங்க, மம்முட்டி மோகலால் இணையாக விஜய்க்கு அங்கே ரசிகர் பட்டாளம் உண்டு. ஆனால் விஜய் நாளைக்கு அங்கே அரசியல் வச்சு தொங்க போகிறேன், நான் உங்களுக்காக நல்ல ரசிகர் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரசிகன் எதிர்ப்பான். ஏன்னா அவனுக்கு புரிதல் உண்டு, ரசிகன் வேற தலைமை வேறன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த புரிதல் இல்லைங்கிறோம்.